அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணு மீரா. எனக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வந்திருக்கு. என்னென்னா, சில பழக்கங்களை மாற்றிக்கொள்வது எப்படி அப்படின்னு. அதாவது இதில் வந்து கெட்ட பழக்கம், தீய பழக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. அன்றாட வாழ்க்கையிலேயே சில பேர் வந்து சில பழக்கத்துக்கு கட்டுப்பட்டு போயிடுவாங்க. அந்த பழக்கத்தை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு. அதாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு காஃபி குடித்தாதான் வேலை ஓடும்னு சொல்கிறது, அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஃபேன் இருந்தால் தான் எனக்கு ஒரு வேலை ஓடும், இல்லைனா வந்து எனக்கு ஃபேனை நிறுத்திட்டாலே எனக்கு எதுவும் சஃபகேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து நான் காட்டனை தவிர வேறு எந்த ஃபேப்ரிக்கை உபயோகப்படுத்தினாலும் வந்து எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே ஏன் வருது? இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது ஏன் வருது? இது இதுக்கு எப்படி வந்து நம்மளை அந்த விஷயம் எப்படி ஆட்கொள்ளுது? அதுலேருந்து வெளியில் போகிறதுக்கு நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நம்மளோட மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு அந்த விஷயம் போய் உக்காந்துக்கும். உட்காந்துக்கிட்டு இப்படி தான் நீங்கிறத அது நமக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். அப்படி இல்லை, நான் எதையுமே அடாப்ட் பண்ணிக்க முடியும், காஃபி இல்லைனாலும் காலையில் என்னால் என்னோடய ருட்டீன் ஒர்க்குக்கு போக முடியும் அப்படின்னும், காட்டன் அல்லாத ஏதாவது ஒரு துணியை உடுத்திக்கிட்டு கூட நான் வெயிலில் போனால் எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்றதெல்லாமே மனசுக்கு நம்ம பதிவு பண்ண வேண்டிய விஷயம். அப்போது ஏற்கனவே இருந்த ஒரு பதிவை மாற்றி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பயிற்சி மூலமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த பழக்கம் நமக்குள்ளே எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல போய் பார்க்கணும். அந்த மாதிரி அந்த பழக்கம் நமக்குள்ளே வர்றதுக்கு எத்தனை வருஷமாக நம்ம இதை பழகிட்டு வரோம், எவ்வளோ காலமாக பழகிறோம், அதுக்கான ஆரம்ப காலம் கட்டம் எது, இப்படி எல்லாம் நம்ம கொஞ்சம் போய் பார்த்து அதில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம், நம்மளோட மைண்ட் எப்போவுமே வந்து ஒரு மாற்றத்துக்கு சீக்கிரத்தில் ஒத்துவே போகாது. அது ஒரு சேஞ்சு அதால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த சேஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளால் மாற முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நமக்கு நாமே கொடுத்துக்கணும். இதற்கும் வந்து பயிற்சி மட்டுமே கை கொடுக்கும். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, நமக்கு நாமே கொடுத்துக்கக்கூடிய ஒரு சில பயிற்சிகள் மூலமாக நம்மளோட வாழ்க்கையை நாமே சிறப்பாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இது ரொம்ப சுலபமாக செய்ய முடியும்ன்றது தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் நோ டைமில் நம்மளால் அதை மாற்றிக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், மாறணும் அப்படிங்கிற முடிவை முதல்ல நாம் எடுக்கணும். எதிராளி நம்மளை மாற்றுன்னு சொன்னால் அவ்வளோ சுலபமாக நம்மளால் மாற்றிக்க முடியாது. நாம் மாறிக்கலாமே அப்படிங்கிற ஒரு முடிவை நாம் எடுத்துட்டால் அது நம்ம கைக்கு சீக்கிரமாக வந்தடையும். நன்றி, வணக்கம்.